जीपी। ரமேஷ் எழும்போதே கடுமையான காய்ச்சல் மற்றும் தலைவலியுடன் எழுந்தார். அவர் ஆஸ்திரேலியா வந்த பின்பு டாக்டரை சென்று பார்த்ததே இல்லை. ரமேஷ் தீபக்கிடம் சென்று ஆலோசனை கேட்கச் சென்றார். தீபக் 2 வருடமாக ஆஸ்திரேலியாவில் இருந்து வருகிறார். தீபக் ரமேஷிடம், ஜிபியை பார்க்கும் முன்பு நாம் அப்பாயின்மெண்ட் புக் செய்ய வேண்டும், இன்டர்பிரட்டர் தேவையெனில் முன்பே புக் செய்ய வேண்டும் என்று கூறினார். ரமேஷ் தீபக்கிடம் தான் தகுதியான டாக்டரை பார்க்க வேண்டும், ஏனெனில் தன்னுடைய நாட்டில் தகுதியற்ற மருத்துவம் பார்ப்பார்கள், அவ்வாறு பார்க்க தனக்கு விருப்பமில்லை என்று கூறினார். தீபக் ரமேஷிடம், ஆஸ்திரேலியாவில் நன்கு தகுதியானவர்கள்தான் ஜிபி அதாவது டாக்டராக பணிபுரிய முடியும் என்றார். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை எனில் ஜிபியை தான் நாம் முதன் முதலில் சந்திக்க வேண்டும் என்று ரமேஷிடம் கூறினார் தீபக். ரமேஷ் ஜிபியிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கினார். பின்பு தனக்கு இன்டர்பிரட்டர் வேண்டும் என்று கேட்டார். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற பின் ரிசப்ஷனிடம் தன் பெயரை கூறினார். உடனே ரிசப்ஷனிஸ்ட் அவரை சற்று நேரம் காத்திருக்குமாறு கூறினார். சிறிது நேரம் கழித்து ஜிபி ரமேஷின் பெயரை அழைத்தார். பின்பு ரமேஷையும் இன்டர்பிரட்டரையும் தன்னுடைய அறைக்கு அழைத்துச் சென்றார். ஜிபி ரமேஷிடம் பல கேள்விகள் கேட்டார். பின்பு வெப்ப அளவையும் இரத்த அழுத்தத்தையும் குறித்து கொண்டார். ரமேஷின் தொண்டையை பரிசோதனை செய்து பார்த்தார். ஜிபி ரமேஷிடம் இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும் என கூறினார். ஜிபி ஒரு துண்டு சீட்டை கொடுத்தார். பிறகு இரத்த பரிசோதனை செய்ய எங்கு செல்ல வேண்டும் என்பதை பற்றி விளக்கி கூறினார். ஜிபி ரமேஷிடம் அடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வரும்போது முழுமையாக உடலை பரிசோதனை செய்ய வேண்டும், மேலும் இரத்த பரிசோதனையின் முடிவுகளையும் பார்க்க வேண்டும், எனவே இன்டர்பிரட்டரை அதிக நேரம் இருக்குமாறு புக் செய்ய வேண்டும் என்று கூறினார். ரமேஷ் இரத்த பரிசோதனைக்காக வேறு கிளினிக்கு சென்றார். பிறகு பரிசோதனை முடிவுகள் அவருடைய ஜிபிக்கு அனுப்பி வைப்பார் என்று அவர்கள் கூறினர். ஆஸ்திரேலியாவின் சட்டப்படி ஜிபி மற்றும் இன்டர்பிரட்டர் உங்களை பற்றிய தகவல்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் அனுமதி கொடுத்தால் மட்டுமே உங்களை பற்றிய தகவல்களை பிறருடன் பகிர்ந்து கொள்வார்கள். சில சமயங்களில் ஜிபி இரத்த பரிசோதனை செய்ய கூறுவர். உங்களிடம் இருந்து பரிசோதனைக்காக எடுக்கப்படும் இரத்தம் மருத்துவ காரணங்களுக்கு மட்டுமே எடுக்கப்படுகிறது. சில சமயங்களில் ஜிபி உங்களை எக்ஸ்ரே எடுக்க கூறுவர். உங்களுக்கு ஆண் ஜிபியை பார்க்க விருப்பமில்லை எனில் பெண் ஜிபி தான் வேண்டும் என்று அப்பாயின்மெண்ட் வாங்கும்போதே கூற வேண்டும். நீங்கள் ஜிபியை மாற்றினால் ஜிபியிடம் எந்த இடத்திற்கு மாறுகிறீர்கள் என்பதையும் உங்களை பற்றிய விவரங்களையும் புதிய ஜிபிக்கு மாற்றுமாறு கூறவும். இப்படி செய்தால் புதிய ஜிபிக்கு உங்கள் உடல்நிலை பற்றி அறிய நன்கு உதவும். எப்போதும் உங்கள் ஜிபியை பற்றி தகவல்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உடல் நலத்தினை பற்றிய கேள்விகளை அல்லது உதவி தேவை எனில் அருகே உள்ள கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் அல்லது கிளினிக்கை அணுகவும். அவசர தேவைகளுக்கு ஆம்புலன்ஸ் தேவை எனில் 000 என்ற எண்ணை டயல் செய்யவும். இன்டர்பிரட்டர் தேவை என்றால் கேட்கவும். ஆரோக்கிய வாழ்வு. ஆரோக்கியமான வாழ்வு நல்ல உணவினை உண்பதால் உண்டாகிறது. தினமும் உணவில் காய்கறி, பழம் மற்றும் தண்ணீரை உட்கொள்ள வேண்டும். ஆஸ்திரேலியாவில் பைப்பில் இருந்து தண்ணீர் குடிப்பது பாதுகாப்பானதாகும். அதிக கொழுப்பு சத்து மற்றும் சர்க்கரையுள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் அவற்றை உட்கொள்வதால் உடல் எடை கூடிவிடும். உடல் எடை கூடினால் சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும். குழந்தைகள் ஆரோக்கியமான உணவினை உட்கொண்டால்தான் ஆரோக்கியமான வாழ்வினை பெறலாம்.
குழந்தையின் பாட்டில்களில் குளிர்பானங்கள் மற்றும் பழசாற்றினை ஊற்றாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் பல்லினையும் மற்றும் உடல் எடையையும் பாதிக்கும். தாய்ப்பாலே குழந்தைக்கு சிறந்தது. ஆனால் நீங்கள் பவுடர் பாலினை கொடுத்தால் டின்னில் கூறியபடி சரியான முறையில் கலக்க வேண்டும். குழந்தைகள் தினமும் துடிப்புடன் இருக்க வேண்டும். அவர்களுக்கு உடற்பயிற்சி அவசியம் தேவை. சூரிய ஒளி அவர்களுக்கு மிகவும் அவசியம். ஏனெனில் சூரிய ஒளியில் இருந்து கிடைக்கும் விட்டமின் டி அவர்கள் எலும்பை வலுவாக இருக்க உதவுகிறது. குழந்தைகள் ஓடி ஆட வேண்டும். ஏதாயினும் விளையாட்டில் குழந்தைகளை ஈடுபட செய்ய வேண்டும். ஆஸ்திரேலியா விளையாட்டிற்கு பெயர் போன நாடாகும். குழந்தைகளின் மதிய உணவில் ஒரு பழத்துண்டும் மற்றும் ரொட்டியுடன் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களையும் அவசியம் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். உங்களுடைய பிரஷ் மற்றும் துணிகளை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். எப்போதும் உண்பதற்கு முன்னும் பின்னும் கையை நன்றாக கழுவ வேண்டும். கழிவறையை பயன்படுத்திய பின்னும் கையினை கழுவ வேண்டும். இவைகளை குழந்தைகளுக்கு பழக வேண்டும். எப்போதும் தும்மல் மற்றும் இருமல் போது வாயை மூடிக்கொள்ள வேண்டும். பொது இடங்களில் எச்சில் துப்பக்கூடாது. ஏனெனில் ஆஸ்திரேலியாவில் கலாச்சாரம் உடைப்படி இவைகளுக்கு அனுமதி இல்லை. காலம் தவறாமல் உடலை பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். திருமணமான பெண்கள் 2 வருடங்களுக்கு ஒருமுறை பெப்ஸ்மியர் செய்து கொள்ள வேண்டும். 40 வயதிற்கு மேல் உள்ள பெண்கள் மார்பக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். 40 வயதிற்கு மேல் உள்ள ஆண்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை முழு உடற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் உடல் உறவு வைத்துக் கொள்பவர் எனில் மருந்து கடைகளிலும் மற்றும் சூப்பர் மார்க்கெட்களிலிருந்தும் காண்டம் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். உறவினால் ஏற்படும் தொற்று நோய்களை பற்றி ஜிபியிடம் அல்லது கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எப்போதும் மனம் விட்டு பேசுங்கள். நீங்கள் அல்லது உங்கள் வாழ்க்கை துணை அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் சண்டைகள் நிறைய ஏற்பட்டால் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரை அல்லது ஆஸ்திரேலியா ரிலேஷன்ஷிப் ஐ அணுகவும். ஆரோக்கியமான குடும்பம் சந்தோஷமான குடும்பமாகும். உங்களுக்கு உடல் நலத்தினை பற்றிய கேள்விகளை அல்லது உதவி தேவை எனில் அருகே உள்ள கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் அல்லது அருகே உள்ள கிளினிக்கை அணுகவும். அவசர தேவைகளுக்கு ஆம்புலன்ஸ் தேவை எனில் 000 என்ற எண்ணை டயல் செய்யவும். தடுப்பூசி. ரீட்டா ஆரோக்கியமான பெண் குழந்தையை பெற்றதால் மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டாள். அவள் ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்பும்போது நர்ஸ் குழந்தையின் தடுப்பூசிகளை பற்றி பேசினாள். ரீட்டாவிடம் ப்ளூ புக் கொடுத்தாள். ரீட்டா எப்போதும் கவனமாக இந்த புக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினாள். 4 நாட்கள் கழித்து மெட்டர்னல் அண்ட் சைல்ட் ஹெல்த் நர்ஸ் ரீட்டாவின் வீட்டுக்கு வருகிறாள். ரீட்டாவும் குழந்தையும் நன்றாக உள்ளனரா என்று பரிசோதித்தாள். பின்பு ரீட்டாவிடம் ப்ளூ புக்கை தர சொல்லி கேட்டாள். ஆஸ்திரேலியாவில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பிறந்தது முதல் 4 வயது வரை பல ஊசிகள் போடுவர். அந்த ஊசிக்கு பெயர் தடுப்பூசி என்று நர்ஸ் விளக்கி கூறினாள். இந்த ஊசிகள் மூலம் பல கொடிய நோய்களை தடுக்கலாம். உதாரணமாக அம்மை, போலியோ போன்ற நோய்களை வராமல் தடுக்க முடியும். குழந்தைக்கு அனைத்து ஊசிகளையும் போட வேண்டும். போடப்பட்ட ஊசிகள் பெயரை ப்ளூ புக்கில் பதிவு செய்ய வேண்டும். எனவே ஊசி போடும்போது ப்ளூ புக் அவசியம் எடுத்து செல்ல வேண்டும். ரீட்டா குழந்தை பிறந்து 2 வாரம் கழித்து மெட்டர்னல் அண்ட் சைல்ட் ஹெல்த் நர்ஸிடம் பரிசோதனை செய்ய சென்றாள். குழந்தையின் எடையை நர்ஸ் சரிபார்த்தாள். பின்பு குழந்தை எப்படி உள்ளது என்பதை அறிய பல கேள்விகள் நர்ஸ் ரீட்டாவிடம் கேட்டாள். தடுப்பூசிகள் பற்றி நர்ஸ் ரீட்டாவிற்கு விளக்கி கூறினாள். ஒரு பெற்றோராக
நாம் நம் குழந்தைக்கு தடுப்பூசி தேவையா இல்லையா என்பதை முடிவு செய்யலாம் என்றாள். ரீட்டாவின் வீட்டருகே உள்ள தடுப்பூசி மையங்களின் விவரத்தையும் ரீட்டாவிற்கு கொடுத்தாள் நர்ஸ். மேலும் ப்ளூ புக் கட்டாயம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதையும் நினைவூட்டினாள். ஆஸ்திரேலியாவில் பிறக்காத குழந்தைகளுக்கும் தடுப்பூசி போடுவது நன்றாகும். எனவே அவர்களை ஜிபியிடம் அல்லது கவுன்சில் அல்லது கம்யூனிட்டி ஹெல்த் சென்டருக்கு அழைத்துச் செல்லலாம். ரீட்டாவும் தன்னுடைய கணவரை அழைத்து கொண்டு பரிசோதித்துக் கொள்வது நல்லது என்று நர்ஸ் கூறினாள். ரீட்டா தன்னுடைய பெரிய குழந்தைகளையும் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டருக்கு அழைத்துச் சென்றாள். பின்பு அவர்களுக்கு தடுப்பூசியை பற்றி கேட்டாள் ரீட்டா. பின்பு நர்ஸ் ரீட்டாவிற்கும் அவள் கணவருக்கும் தடுப்பூசி போட்டாள். உங்களுடைய தாய்நாட்டில் தடுப்பூசி போட்டாலும் இங்கு வந்த பின்பு பரிசோதனை செய்து கொண்டு தடுப்பூசி போடுவது நன்றாகும். குழந்தைக்கு தடுப்பூசி போட போகும்போது மறக்காமல் ப்ளூ புக் எடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய தடுப்பூசிகளின் விவரங்களை பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும். சில சமயங்களில் தடுப்பூசிக்கு பின் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் காணப்படும். அவ்வாறு சிறிது நேரம் மட்டுமே காணப்படும். அந்த சமயங்களில் நீங்கள் அருகே உள்ள மெட்டர்னல் அண்ட் சைல்ட்ஹெத் நர்ஸ் அல்லது மருந்து கடை ஊழியருடன் ஆலோசனை பெறலாம். நீங்கள் ஆஸ்திரேலியாவில் பிறக்கவில்லை எனில் உங்கள் தடுப்பூசிகளை பற்றி ஜிபியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவும். நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் எனில் உங்கள் குடும்பத்திற்கான தடுப்பூசி விவரங்களை ஜிபியுடன் கேட்டு தெரிந்து கொள்ளவும். உங்களுக்கு உடல் நலத்தினை பற்றிய கேள்விகளை அல்லது உதவி தேவை எனில் அருகே உள்ள கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் அல்லது கிளினிக்கை அணுகவும். அவசர தேவைகளுக்கு ஆம்புலன்ஸ் தேவை எனில் 000 என்ற எண்ணை டயல் செய்யவும். இன்டர்பிரட்டர் தேவை எனில் கேட்கவும்.